இன்னும் சூது கவுமில் வந்த இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது, கையில் கன்று வச்சுக்கிட்டு இருக்கேன் சிரிக்கிற, இந்த மாதிரி டைலாக்ஸுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே வராத நிலையில் மறுபடியும் நம்மளை சிரிக்க வைக்க நலன் ரெடியாக இருக்காரு. பர்சனலாக காதலும் கடந்து போகும் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரெண்டு விஷயம் மனசில் தோணுச்சுங்க. மறுபடியும் விஜய் சேதுபதி ஒரு ரவுடியா, கொஞ்சம் தடியான ஒரு ரவுடியாக இருக்காரு அப்படின்றது. அதுக்கப்புறம் ஐயோ செலின் தமிழ் பேசுகிறாங்களே அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1000 தரமாச்சும் பிரேமம் படம் பார்த்துருக்கணும். ஸோ அந்த மேட்டரை ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது? மறுபடியும் நாம் கொடுக்குற காசுக்கு நலன் குமாரசாமி நம்மளை சந்தோஷமாக சிரிக்க வச்சு போயிட்டு வாங்க அனுப்பி வைப்பார் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற ரேஞ்சில் இருக்குங்க. ஒரு ரவுடியோட அடியால், ஆனால் அவர் ரவுடி கிடையாது. அவனுக்கும் அவன் ஏரியா பொண்ணுக்கும் ஒரு காதல் கசமுசா கீமா சமோசா எல்லாம் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவன் காதல் கிளைமேக்ஸில் எந்த மாதிரி ட்விஸ்ட் எடுக்குது, இதுக்கு ரவுடியும் போலீஸும் எப்படிலாம் உதவுறாங்க, இது கதையாக இருக்கலாம் பாஸ். போன படத்தில் நல்லா சிம்பிளான ஒரு லைன் எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் பிளே செம்மையாக விளையாடிருப்பார். என்ன தான் அஃபீஷியல் கொரியன் ரீமேக்காக இருந்தாலும் இதுலேயும் அந்த அம்சம் ட்ரெய்லரை பார்க்குறப்போ தெரியுது பாஸ். நாங்கள் படத்தோட போஸ்டரை பார்த்தப்பே கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். நம்பிக்கை இல்லைப்பா, வெயிட் பண்ணும்பா அப்படிலாம் சொன்னவங்களுக்கு ட்ரெய்லரும் அம்சமாக வந்துருக்குது. வேறு என்ன வேணும்?